ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார்சோன்தமிழ். நான் உங்கள் தர்ஷன் சாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, காய் வர்சஸ் கார்லேண்ட் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நாம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க காய்ஸ், இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். காய் அதுக்கப்புறம் கார்லேண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் ஜி ரெவல்யூஷனில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் பேட்டில் கிடையாது, அன்அஃபிஷியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவில் போய் முடிஞ்சிடும். பட் இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வின்னரை வந்து சொல்ல தான் போகிறேன். ஃபஸ்ட்டு காயை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கார்லேண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ காய் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸோட டெட்ராகனிஸ்ட். அண்டு காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸும் வந்து இருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டிடியூட், அதுக்கப்புறமா அவனோட ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். காயோட பேப்ளேட் அண்டு பிட்பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சர், அது வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பிட்பீஸ்ட். அதோட எலமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர். ஸ்டார்டிங்கில் காய்க்கு ரொம்பவே ட்ராபேக்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் ட்ரான்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டு வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதாவது பேப்ளேட் சீசன் 1 அதுக்கப்புறம் வி ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் ஜி ரெவல்யூஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பாண்டிங்கில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம காய்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்ளேட் வந்து அப்கிரேட் ஆக ஆக அவனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அதை ஹேண்டிலும் பண்ணுவான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக கருதப்படுது. காய்கிட்ட வந்து அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியிலேருந்து பின்வாங்கவே மாட்டான். அதே மாதிரி ஃப்ரீ மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் வந்து தோக்குறதுனா பிடிக்கவே பிடிக்காது. காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லீடராகவும் இருந்திருக்கிறான். அதே மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலே பண்ணுவான். ஸோ கண்ணாம்பின்னான அப்படியே பிளைண்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணவே மாட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுவான். சீசன் 1லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரேஷன் இருக்கும். பட் நீங்கள் ஜீ ரெவல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக தான் இருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ப்ரெஷரையும் எடுத்துக்க மாட்டான். காய் வந்து நான் ஹார்ட் ஒர்க் போடுவான்னு சொன்னல, ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ப்ரூக்ளினுக்கும் அந்த செமிஃபைனலில் ஒரு மேட்ச் நடக்கும்ல, அதுதான். ஸோ ஏன்டா அதை வந்து சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூக்ளின் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும், அவன் வந்து பேப்ளேட் வந்து அவனுக்கு நேச்சுரல் கிஃப்டாகவே வந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக்ளினை வந்து தோக்கடிச்சிருப்பான். ஸோ அது வந்து காய் ஃபேன்ஸ் யாராலுமே மறக்கவே முடியாது. காய் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாகவே இருந்தது அந்த பேட்டில். காயோட ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆரோ, ஸ்பின் ஃபயர், ஸ்பைரல் சர்வைவர், ஃப்ளேம் சேபர், வால்கேனோ எமிஷன், வால்கேனோ எக்ஸலண்ட் எமிஷன், பிளேசிங் கிக்ஸ், பிளேசிங் கிக்ஸ் டெம்பஸ்ட், பிளேசிங் கிக்ஸ் பனிஷ்மெண்ட், பிளேசிங் கிக்ஸ் டர்போ, பிளேசிங் கிக் ரிவர்ஸ் அட்டாக், ஸ்பைரல் ஃபயர் பால், அல்டிமேட் ஃப்ளேமிங் மீட்டியார். இப்போ நெக்ஸ்ட்டு கார்லேண்ட் பற்றி பார்த்தலாம். ஸோ கார்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பேப்ளேட் ஜி ரெவல்யூஷனில் தான் வந்து இன்ட்ரொடியூஸே பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேகாலிகோட ஒரு மெம்பராக இருப்பான். அவனோட பேப்ளேட் அண்டு பிட்பீஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போலான். கார்லேண்டோட பிளேடிங் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம டைசன் கூட பேட்டில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைசன் வந்து ரொம்பவே அடி வாங்குவான். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிக்லாம் பண்ணுவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் 180 டிகிரி ரொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி சுற்றி வந்து அடிப்பான். ஸோ அந்த பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து ரிங் அவுட் ஃபினிஷ் ஆகிடும். இவன் வந்து நம்ம டைசன் மாதிரி ஃப்ரீயாக அதே மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா பிளேடிங் பண்ணவே மாட்டான். அவங்க ஆன்செஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற பிரின்சிபல் படி தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஃபாலோ பண்ணி பேட்டிலே பண்ணுவான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவனோட எத்திக்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா அவன் எதையுமே பண்ண மாட்டான் அன்டில் டைசன் கூட பேட்டில் பண்ணுற வரைக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டைசன் தான் வந்து பேப்ளேடிங்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம கார்லேண்டுக்கு வந்து புரிய வைப்பான். பேப்ளேடிங்கிறது இந்த ஒரு புக்கில் வந்து கிடையாது, உனக்கு தோன்ற மாதிரி நீ பேட்டில் பண்ணணும். அதே மாதிரி அந்த பிளேடரோட ஸ்பிரிட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரிய வச்சுருப்பான். காய் வந்து பிளேட் பிரேக்கர்ஸோட லீடர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்லேண்டும் ஒரு லீடர் தான், அதாவது பேகா டீமோட லீடர் வந்து கார்லேண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணால் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய் தான் வின் பண்ணுவான். ஸோ கார்லேண்ட் வந்து
எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, அவன் எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபாலோ பண்ணலனாலும் சரி, என்ன பண்ணாலுமே காய் தான் வின் பண்ணுவான். ஏன்னா காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரகம். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் மோடில் வந்து பேட்டில் பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கிறப்ப கார்லாண்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. மேபி கொஞ்சம் நேரம் வேணால் வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து ரொம்பவே ஈஸியாக கார்லாண்டை தோக்கடிச்சிருவான். ஃபஸ்ட் டைம் அவர் வந்து இந்த மாதிரி காய் வர்சஸ் கார்லாண்ட் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போட வேணாம் தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் காய் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு. பட் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் தானே ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் இனிமேலும் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அண்ட் இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் நான் ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அது என்ன வீடியோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்க ஸ்டார் ஜோன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களை இன்னொன்று ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.